சில டைமில் நம்ம வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கும்போது இல்லாத யோசனையெல்லாம் வரும். வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கும் போதுன்னா வெட்டியாக இருக்கும் போது, சும்மா இருக்கிற நேரத்தில் நமக்கு பொழுது போகாமல் நம்மளா யோசிக்க மாட்டோம். இதெல்லாம் யோசிக்காமல் வர யோசனை, இது பேர் தான் ரூம் போட்டு யோசிக்கிறதான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி யோசனையெல்லாம் நமக்கு சம்மந்தமே இருக்காது. எப்படி வருது, எதனால் வருது, எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. நான் யோசிப்பேன், அந்த யோசனை எதனால் வருதுன்னு கூட நான் யோசிச்சிருக்கேன். இதுக்கு நமக்கு என்ன கனெக்ஷன், கனெக்ஷனே இருக்காது. ஒன்றுமே, நோ ரிலேஷன், நோ கனெக்ஷன். ஆனால் அந்த யோசனை வரும். சில டைமில் வந்து நல்ல நல்ல யோசனையும் வரும். அதாவது நமக்கே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ஆஹா, பரவாயில்ல, நம்ம இவ்வளோ அப்கிரேடட் வேர்ஷனில் யோசிக்கிறோமே, நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் திங்கிங், நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மீனிங்ஃபுல் யோசனையாக இருக்கும், ஒரு ஹெல்தி ஆர்கானிக் ஆரோக்கியமான யோசனையாக இருக்கும். இதெல்லாம் டீப் இன்சைடு சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வர யோசனை. சில நேரத்தில் ஒரே யோசனை குட்டி போடும், மல்டிப்ளை ஆகிடும், மெயின் யோசனையிலேருந்து பிரிஞ்சு விதவிதமாக நிறைய யோசனையாக அது வந்து மாறிடும். மாறிடும்ன்றது வழி கொடுத்துரும். ஸோ இது வந்து ஆஃப் ஷூட்ஸ்னு சொல்லலாம். அதே சமயத்தில் சில டைமில் நமக்கு லேசாக ஒரு யோசனை வரும், ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் தாட்ஸ். ஆனால் அந்த ஒரே ஒரு யோசனை போதும் நமக்கு, அந்த ஃப்ளோட்டிங் தாட் அப்படியே சிங்க் ஆகி ஆழமாக ஸ்ட்ராங்காக பயங்கரமாக மாறி அப்படியே தகடாவாக சாலிடாக ஒரு யோசனையாக மாறிடும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒன்றுமே சொல்ல வரல, இதெல்லாம் நார்மல். ஒரு ஹியூமன் பிரெயின், ஒரு ஹியூமன் பீயிங்னா இதெல்லாம் நம்ம கோத்ரூ பண்ணுற சாதாரண சர்வசாதாரணமான விஷயங்கள். ஸோ மனுஷனாக பிறந்தாச்சு, இவ்வளோலாம் யோசிக்க வேணாம். ஏன்னா யோசனை வந்து அன்இன்வைட்டட் கெஸ்ட் மாதிரி வெத்தலை பார்க்க வச்சு வெல்கம் பண்ணவே அவசியம் கிடையாது. அதுவாக வரும், வந்து அவ்வளோ ஈஸியாக போகாது. யோசனை வந்து வர்றது பெருசு இல்லை, ஏன்னா அது வர்றோம், வந்துட்டப்புறம் மெயின் மேட்டரே அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. யார் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அதில் தான் மெயின் மேட்டரே இருக்கு. ஹேண்டில் பண்ணுற ஸ்டைல், அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம், அவங்க ஹேண்டில் பண்ணுற என்ன சொல்கிறது, அந்த ஒரு கிரேஸோடு ஹேண்டில் பண்ணுவாங்க, ஒரு கான்ஃபிடென்ஸோடு ஹேண்டில் பண்ணுவாங்க. சில பேர் வந்து உப்போருக்காக பிரோஜனம் இல்லாமல் விஷயத்த கூட ரொம்ப தலை மேலே பாரமாக தூக்கி வச்சு அவங்க ஃபேஸே சேஞ்ச் ஆகிடும் பாருங்களேன். அந்த நித்தியெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி அவங்க ஃபேஸே நமக்கு அந்த டென்ஷன், அந்த யோசனை வந்து ஃபேஸில் அப்படியே தெரியும். நமக்கு ஒரு மேப்பு மாதிரி, இந்த ஃபேஸே ஒரு மேப் மாதிரி மாறிடும். ஸோ இந்த யோசனை வரியாக மாறிடும். ஸோ வரியாக மாறிடுச்சுன்னா அந்த வரியெல்லாம் நம்ம ஃபேஸில் தெரிய ஆரம்பிச்சிடும். அது எல்லாருக்குமே, நம்ம சுற்று பக்கம் எல்லாருக்குமே க்ளீனாக தெரியும். நம்ம சொல்லவே வேணாம் நான் வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கிறேன், ஏதாவது யோசிக்கிறேன், சொல்லவே வேணாம், அது அப்படியே தெரியும். லவுட் ஸ்பீக்கர் மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அந்த ஹீட் வந்து நம்ம நாலா பக்கம் அது வந்து க்ளீனாக தெரியும் எல்லாருக்கும். அதே சில பேர் வந்து ரொம்ப வெக்கேஷன் மூட்டை, ரொம்ப சில்ட் அவுட்டாக ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் வரி இருக்குது, அவங்களுக்கும் டென்ஷன் இருக்குது, ஆனால் காட்டிக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் தனி திறமை வேணும். எக்ஸ்ட்ரா டேலண்டட், ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி விசிடம் வேணும். ஸோ சரி, ஓகே, இது வந்து ஒன்றே ஒன்று, யோசனை இல்லாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அது அவ்வளோ ஈஸியான கேட்டிங்களா, ரொம்ப ஈஸி, ஆனால் அதுதான் டஃபஸ்ட்டு திங்கு கூட. அவ்வளோ ஈஸி கிடையாது, ஈஸி தான் ரொம்ப ஈஸி. யோசனை இல்லாமல் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் இருந்து பாருங்கள், இருந்திருப்பீங்க, நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். ஆனால் கஷ்டம், 1 நிமிஷம் இருந்தால் கூட போதும். ட்ரை. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஐ எம் திங்கிங் டூ மச். அப்படி தான் நான் எனக்கே சொல்லிப்பேன், சே இதெல்லாம் ஏன் நம்ம வீணோம், அவ்வளோ கோபம் வரும்னா நான் உன்னை கூப்பிடவே இல்லையே, எதனால் வந்த, எங்கேருந்து வந்த, யார் நீ அப்படின்னு நான் கேட்பேன். டென்ஷன், அதுவே எனக்கு டென்ஷன் ஆகிடும், கோபம் வந்துடும். அதுக்கப்புறம் சே. ஸோ இப்போல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ காலையில் நான் இது வரையும் சமைச்சிட்ருக்க வச்சுக்கோங்களேன், இவ்வளோ யோசனை எல்லாம் அந்த ஃபுட்டில் ட்ரான்ஸ்லேட் ஆகி போவோம், அந்த ஃபுட்டெல்லாம் என் ஃபேமிலி என் பசங்க சாப்பிடுவாங்க. ஓகே, இதெல்லாம் தேவையா நமக்கு? ஓகே, சில டைமில் வேற ஒருத்தர் கடுப்பெல்லாம் அதில் வரும், சரி வேணாம். நமக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா, அந்த டைமில் நான் சாண்டிங் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவேன், ஏதாவது இல்லை ஏதாவது பாட்டு போட்டுட்டு கேட்பேன். ஸோ அப்படியே மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்டட். ஸோ மெயின் என்னன்னா, முக்கியமாக அந்த மைண்டுக்கு வந்து வெட்டியாக வச்சுக்காமல் உருப்படியாக ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவாக பாசிட்டிவாக ஹாப்பியாக ஏதாவது ஆக்டிவிட்டியில் வேலை கொடுத்துட்டே இருக்கணும். இல்லைனாக்கா அது நமக்கு வேலை வச்சிரும், வேறு மாதிரி வேலை வச்சிரும், நல்லா வச்சு செஞ்சிரும். இது நமக்கு தேவையா?
கண்டிப்பாக நோ. சில டைமில் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கூட இந்த மாதிரி யோசனைங்க வந்து டார்ச்சர் பண்ணும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நிறைய யோசிக்கும் போது கூட சில டைமில் இல்லாத ப்ராப்ளமுக்கு நம்மளாம் வழி கொடுத்துட்டு அதுக்கு வேற நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த வீடியோ பற்றி, என்னோட யோசனை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, ப்ளீஸ் கமெண்ட் போடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு யோசனையோடு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். ஹாப்பி திங்கிங் அண்ட் ஹாப்பி லிவிங். சொல்லி முடிச்சு வாய் கூட மூடலை, அதுக்குள்ளே இன்னொரு யோசனை வந்துருச்சு. என்ன யோசனைனா, ஆனிமல்ஸ்க்கு இந்த மாதிரி யோசனைலாம் வருமா, ஸ்பெஷலி வெட்டியான யோசனை. இந்த ஆனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ், மீன், முதலை, வாட் டு யூ திங்க்?